வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா எலவனாசூர் கோட்டையைச் சேர்ந்த தலித் அரசு பள்ளி ஆசிரியர் தமது வீட்டின் முன்பாக மணல் கொட்டி வைத்திருந்துள்ளார். அதனை அவரது பக்கத்து வீட்டிலிருக்கும் ஆதிக்க சாதியினர் அகற்றுமாறு வற்புறுத்தியுள்ளனர். அப்போது ஆசிரியருக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த ஆதிக்க சாதியினர் தலித் ஆசிரியரை தாக்கியுள்ளனர். மேலும் ஆதிக்க சாதியினர் ஆசிரியரை வலுக்கட்டாயமாக ஊர் பெரியவர்களின் காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். இந்நிலையில் தமது கணவரை பள்ளி ஆசிரியர் என்றும் பாராமல் பொது இடங்களில் தாக்கி காலில் விழவைத்து மன்னிப்பு கேட்டு வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எலவனாசூர் கோட்டை காவல் நிலையத்தில் ஆசிரியரின் மனைவி சசிகலா புகார் கொடுத்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியரை சாதி வெறியர்கள் அடித்து பொது இடத்தில் காலில் விழவைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் மழைக்காக மண் கொட்டி வச்சிருந்த வாசல்ல, இதனால மாற்று சமூகத்துக்காரங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு, எங்க வீட்டுக்காரர் வந்து அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காரு, அதன் கூட பார்க்காம அவர் 50 பேர் மத்தியில அடிச்சு அசிங்கப்படுத்தி காலில் விழ வச்சு எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த தெருவில் நாங்கள் ஒரு குடிதான் இருக்கோம். எங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா நாங்கள் என்ன போய் சொல்கிறதுன்னுட்டு நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்கோம். அவர் அசிங்க தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு நான் வந்து இது புகார் கொடுக்க வந்தேன். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதோ வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதை நீங்கள் தான் பார்த்து செய்யணும். ஒரு அரசு பள்ளின்னு கூட பார்க்காம 50 பேர் மத்தியில் காலில் விழ வச்சு எங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு நாங்கள் காவல் நிலையம் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். எங்களை மன்னிப்பு கேட்க வச்சு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க.